ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். 20,000 ரூபா பட்ஜெட்டில் ஒன் ப்ளஸ் ஸ்டார்ப் வந்து நேற்று ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். சோசியல் மீடியா ஃபுல்லாக எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. ஒன் ப்ளஸ் நாட் CE4 லைட் இதை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து 128 GB பேஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குற 2 விஷயம், நெகட்டிவாக பார்க்குறது 4 விஷயம். அது என்ன ஏதுன்றத சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு ஒன் ப்ளஸில் 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் வேல்யூ காட்டி பார்க்கும்போது கண்மூடித்தனமாக நிறைய பேர் டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஸோ இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிற நெகட்டிவ் பெருசாக படலை, நான் சொல்கிற ப்ளஸ்ஸு தான் உங்களுக்கு ஓகேவாக படுது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு ஃபோனுன்றது ஒருத்தரோட விருப்பம் தான். ஏன்னா அவங்க தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வேணாம் மொக்க ஃபோனுன்னு சொல்கிற ஃபோன் கூட ஒரு சில பேருக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். இருக்குது இல்லை நெகட்டிவ் பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இதோட டிசைனில் ஆல்ரெடி நம்ம பார்க்குற அந்த நாட் சீரீஸ்னு உரித்தான அந்த ப்ளூ கலர் இருக்குது. இன்னொன்று புதுசாக ஒரு மாதிரி எல்லோ கலந்த ஒரு ரோஸ் கோல்டா என்னன்னு தெரில, ஒரு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு கலர் வேணும் பார்த்தீங்கன்னா. டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தது தான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் கொண்ட ஒரு ஆம்லாய்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அந்த ரேஞ்சுக்கு ஓகே தான். சில பேர் இன்னமும் சொல்கிறாங்க போக்கோலலாம் 15,000-16,000 1.5K ரெசல்யூஷனில் டிஸ்பிளே இருக்குது, இவங்க வெறும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வேலிடான பாயிண்ட் தான். நம்ம ப்ரைஸை வச்சு மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும் போது இதில் குறையாக இருக்குது அப்படின்னா குறை தான். ஸோ அதை எல்லோரும் என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் அவன் ஃபுல் HD ப்ளஸில் ஆம்லாய்டு கொடுத்து 120 Hz கொடுத்ததே பாசிட்டிவாக தான் என் சைடு நான் பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் Snapdragon 695 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் இதே செக்மெண்ட்டில் Snapdragon 7S Gen 2 இருக்குது. 7 சீரீஸே வந்துருது. இவங்க இன்னும் அரைச்சமாகவே இந்த 695 கொண்டு வந்து 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றது நிறைய பேர் குற்றச்சாட்டு விட்டுருக்காங்க. அது வேலிடான பாயிண்ட்டு. ஒன் ப்ளஸ் டிஸ்பிளேயில் காம்ப்ரமைஸ் பண்ணது கூட ஓகே தான். மற்ற காம்படிட்டரையும் பார்த்து கொஞ்சம் லான்ச் பண்ணணும். ஏன்னா ஒன் ப்ளஸோட அப்படியே வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சி குறைஞ்சி இப்போ அடிமட்ட லெவலில் வந்திருக்கு. இப்போல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட் ஒன் ப்ளஸ் யாருமே போக பயப்படுறாங்க. அவ்வளோ காசை போட்டு வாங்கி கோடு விழுந்துடும், அப்புறம் நான் சர்வீஸ் சென்டருக்கு இதுக்கும் அலையணுமான்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க லான்ச் பண்ணுற ஃபோனில் ப்ரைஸ்னாச்சும் நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணி மற்ற இதுக்கு ரெட்மி ரியல்மிக்கு ஒரு டஃப் கொடுக்கலனாலும் ஒரு நியாயமான ரேட்டில்னாச்சும் வைக்கணும்ல. ஸோ அதுதான் இங்கே ஒரு பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 50 MP ப்ரைமரி சென்சார் வித் OIS-ஓட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸு. ஏன்னா இன்னும் ரெட்மி ரியல்மி போக்குலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 20,000 செக்மெண்ட்டில் OIS-ஓட கேமரா வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களோட ப்ரோ சீரீஸ் ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. இந்த செக்மெண்ட்டில் OIS-ஓட 50 MP கொடுத்தது ஓகே. செல்ஃபிக்கே அதே 16 MP கேமரா தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமரா எடுக்கிற ஃபுட்டேஜ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். நேச்சுரல் லைட்டிங்கில் லோ லைட்டில் வந்து செக் பண்ணால் தான் தெரியும். செல்ஃபிக்கு 16 MP கொடுத்துருக்கானுங்க. வழக்கமாக இந்த லைட் சீரீஸ்லாம் 8 MP கொடுத்தலைவானுங்க, 16 கொடுக்குறேன். ஏன்னா 16 தான் ஒன் ப்ளஸுக்கு ஒரு ஃபேவரட் செல்ஃபி கேமரான்னு எடுத்திங்கன்னா. இல்லை ப்ரைமரி கேமரா 50 கொடுத்தது உண்மையிலே ஒருத்து. டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அது மட்டும் இல்லாமல் 3.5 mm ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இவங்களே வேணான்னு சொல்லிட்டு TWS லான்ச் பண்ணுவான் அவனோட ப்ரீமியம் ஃபோனில். எதுக்குப்பா இது வயர்டு வயர்லெஸ்ஸுக்கு மாறுங்கப்பான்னு. அப்புறம் இவனே செக்மெண்ட் பட்ஜெட்டில் கொண்டு வரும்போது பார்த்தீங்களா நாங்கள் யாரும் தராத அந்த ரெட்ரோ ஃபீல் கொடுக்குற கண்டி திருப்பி ஆடியோ ஜாக் கொடுக்குறோம் அப்படின்பானுங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். எதுக்கு ரேட்டை குறைச்சிருக்கலாம் இதை தூக்கிட்டு அப்படின்னு தெரியும். என்னைய பொறுத்தவரை திருப்பி ஆடியோ ஜாக் கொடுத்தது ஒரு ப்ளஸ்ஸு தான் இன்றைக்குமே. ஸோ இது வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்தபடியாக 5500 mAh பேட்டரி 80 W-க்கான வயர் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா பண்ணுது. ஸோ 5500 mAh பேட்டரின்றப்ப நார்மல் யூஸருக்கு தாராளமாக ஒரு நாள் தாங்கும். இந்த ஃபோனை வாங்கி ஹெவி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வேகமாக சார்ஜருக்கு 80 W கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கி யாரும் ஹெவி யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு படம் பார்க்குறதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயரு இந்த ஆஸ்பால்ட்டு இந்த கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் ஏற்றி விளாட்றீங்க அப்படின்னா அரை நாள் தாங்கும். ஸோ இதுதான் இதோட நிலவரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை மற்ற இதோட கம்பேர் பண்ணும் போது, போக்கோ ரெட்மி எது கூட கம்பேர் பண்ணாலும் இது எல்லா ஸ்பெக்கும் டவுன் கிரேடு தான்.
ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இதை வாங்குறதுக்கு நான் போக்கோவில் X6 அந்த இது வந்து இப்போ நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டு தான் இங்கே மெயினாக ரோல் பண்ணுது. இவன் இதே ஃபோனை ஒரு 17,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு குமரி இருக்க மாட்டாங்க. 20,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் ஐரன் வந்து 23,000 நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸிங் வைக்கும் போது மக்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும், இதை வாங்குறதுக்கு அதையே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது வரும். ஸோ ஒன் ப்ளஸ் தான் இதுக்கு என்ன சொல்கிற அடுத்த லான்ச் பண்ணவனாச்சு ஒரு கொஞ்சம் ப்ரைஸை இந்த நீ ப்ரீமியம் செக்மெண்ட் கொடு, இந்த நாடு சீரீஸ்லேயும் இந்த லைட் சீரீஸ் லான்ச் பண்ணுறல இதுலனாச்சும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக பண்ணேன்னா உருப்பிடும், அப்போ தான் மக்கள்னாச்சும் வாங்குவாங்க. இல்லாட்டி வழக்கம் போல் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பேனர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இதை வாங்குவீங்களா என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அதான் பிளாஸ்டிவாக பார்க்குறது டிஸ்பிளே பேட்டரி, அதுக்கப்புறம் ப்ரைமரி கேமராவுக்கு 50 மெகாபிக்சல் கொடுத்தது, 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்தது, டியூயல் ஸ்பீக்கர் கொடுத்தது, இது எல்லா ப்ராண்ட்லையும் இருக்குது. பட் ஒன் ப்ளஸ் அப்படின்ற எனக்கு மனசில் ஒரு கொஞ்சோண்டு ஈரம் இருக்கிறனால நான் இவனை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒன் ப்ளஸ்70 யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு இந்த 3.5 வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒன் ப்ளஸ் இப்போ இப்படி பேசும் பொருளாக ஆகிட்டேன்னு நினைக்கும்போது மனசு கவலையாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.